வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போ என்ன வீடியோ பார்க்கணும் பார்த்திங்கன்னா, தமிழக அரசில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. இசேவை மையம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபீஸ் வந்து கிடையாது, எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு வகையான பதவிகள் இருக்குது. விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப், நிரந்தரமான ஜாப் தான், ப்ரைவேட் ஜாப் வந்து கிடையாது. இந்த வேலைக்குரிய மேலும் தகவல்களை இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கு வந்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 9 வகையான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்திருக்க எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஇ பிடெக் வந்து படிச்சிருக்கலாம், இல்லாட்டி எம்சிஏ எம்எஸ்சி இது வந்து படிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாபோட கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஜாப் லொக்கேஷன், அதாவது ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அந்தந்த பிரிவில் வந்து படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த வேலைக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அது மூலயமா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஒவ்வொரு போஸ்டிங் கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு லிங்க் வந்து இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் க்ரோமில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த ஜெண்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எந்த வருஷம் நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, என்னென்ன காலே படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ரெசியூம் வந்து கேட்டிருப்பாங்க. ரெசியூம் வந்து ஒரு 5 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அதில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறது. ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளும் ஸ்கூல் மற்றும் காலேஜுடைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.